ஹாய் ஒருவன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் பேசுகிறவங்களை கேட்குதான்னு தெரில, ஏன்னா மைக் நான் எடுத்துகிட்டு வரல, சாரி. ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, டே ஃபைவ்க்கான சேலஞ்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நான் இன்னும் கொடுக்கல. ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆறாவது லெசன் படிக்கணும் தம்பிங்களா. ஆறாவது லெசன் மட்டும் படிச்சிருங்க இன்றைக்கி போதும், புக் பேக் மட்டும் படிங்க. அப்படி முடியலன்னா, ஆறாவது முடியல அப்படின்னா, மேக்ஸ் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் 5.5 எக்ஸாம்பிள் எக்ஸிஸ் எல்லாமே முடிச்சுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா போக போகிறோம், ஓகேவா. வெக்டர் அல்ஜிப்ராவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நான் போவேன். ஏன்னா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்குங்க. சரி, இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலாக சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். நம்ம இப்போ வந்து படிக்கிறதுக்கான சூழல் வந்து அமைச்சு கொடுக்கணும், PDF எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பிஸியில் இருக்கிறேன். ஸோ இந்த பப்ளிக் அப்டேட்னு சொல்லி வீடியோ போட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நான் வந்து எல்லாத்தையும் கோவப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் கோவப்படலை ஆக்சுவலாக. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து, இன்றைக்கி வந்து பப்ளிக் பற்றி பேசலையா அப்படிலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னா, சில பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். என்ன கன்ஃபியூஷன்ஸ்னால், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிறீங்க, அவங்களே சொல்லுவாங்க, அஃபீஷியலாக சொல்லுவாங்க, சொல்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க சொல்கிறது புரியுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அஃபீஷியல்ஸ் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ல, அதையும் மீறி நம்மளுக்கு என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நேற்று வேறு ஒரு வீடியோவில் நான் வேறு மார்ச் ஏப்ரல் மேன்னு குழப்பிட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, பல வேலைகள். ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. சாரி ஃபார் த மிஸ்டேக், இனிமேல் அப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பில்லை. உங்களோட கமெண்ட் வச்சு தான் நான் வந்து மேலே வந்து எப்படி நான் திருத்திக்கணும்னு நான் பார்க்க முடியும். ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் தப்பில்லை. ஸோ இருந்தாலும் ஏன் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பப்ளிக் எக்ஸாம் சொல்லி ஒரு நாலு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நமக்கு என்ன அந்த அப்டேட்டில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்தீங்க. சில அப்டேட்லாம் வரும்னு சொல்லியிருப்பேன், சில அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருதா இல்லையோ, நீங்கள் வந்து ரிவிஷன் சேலஞ்ச் எழுதுங்க, ஸோ இந்த மாதிரி வந்து PDF கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எதுக்குன்னா, ஒவ்வொரு ஒரு அப்டேட்டுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த PDF கொடுத்துருக்க டெலகிராம் சேனல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் வர PDF நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நடந்த வீடியோ நீ நான் போட்டுறேன். ஸோ டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். ஸோ நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பயாலஜிக்கும் நான் போட்டுறேன். ஸோ தயவு செய்து படிங்க, எல்லா மெட்டீரியல்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மேக்ஸுக்கு 2-3 மார்க் கேட்டுட்ருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸை வந்து வெக்டர் அல்ஜிப்ராவே டிஃப்ரென்ஷியல் எடுத்திங்கனாலே நிறையா இருக்கும், 2-3 மார்க். அதனால தான் சொல்கிறேன், பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ பயாலஜிக்கும் PDF நான் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன், ஓகேங்களா. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் மீடியம் போடலான்ட்டு இருக்கேன், ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி தமிழ் மீடியம் போட்டாச்சு. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு PDF வந்து சேரும். இன்னும் ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க. ஸோ அடுத்தடுத்த நாளில் நான் போடுவேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவ் வரலான்ட்டு இருந்தேன், லைவ் வர்றதை பற்றி நீ யோசிக்கணும், என்ன காரணம் கேட்டால் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்குது ஒர்க்கு. ஸோ அதனால் பார்க்கலாம், லைவ் வர முடிஞ்சால் வர்றேன். நான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி டேபில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைவில். எதை பற்றினா, 32 டேஸ் சேலஞ்சு பற்றி நம்ம பேச போகிறோம், எப்படி உங்கள் படிப்பு போயிட்டுருக்கு, என்னெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நேம்ஸ் ரியாக்ஷன் ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கு, அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் 3 தான் நடத்தியிருக்கேன் நேம்ஸ் ரியாக்ஷன், அடுத்தடுத்து நான் நடத்துகிறேன். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு அடுத்தடுத்த 5 மார்க் வேணும்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அதையும் நான் மூவ் பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஸ்டே டியூண்டாக இருங்க, நம்ம சேனலில் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. தேங்க்யூ, உங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல். தேங்க்யூ.